ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கவின் ராஜாங்கம். இப்படிப்பட்டவங்க எல்லாருமே தப்பு, அதை எப்படி சொல்ல முடியும்? எப்படிப்பட்டவங்க, அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நம்ம சேனலை பார்க்குற இப்படிப்பட்டவர்கள் கமெண்ட்ஸில் பாருங்கள், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோ எனக்கு பொருத்தமாக இருக்குது, இந்த வீடியோ எனக்கு என் வாழ்க்கையை அப்படியே சொல்லுது, எப்படி ப்ரோ இப்படியெல்லாம் அப்படின்னு ஆச்சரியப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் இதுதான் இயல்பானது, இதுதான் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்கிறதுனால அது உங்களுக்கு புரிஞ்சு போகுது. இரண்டு விஷயங்கள் தான், ஒரு விஷயத்தை செய்கிறதுனால ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அதே விஷயத்தை செய்கிறதுனால இன்னொருத்தவங்க வருத்தமாக இருக்காங்க. அதுதான் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். மற்ற எந்த விஷயம் செஞ்சாலும் யாரையும் இந்த அளவுக்கு பாதிக்காது. அந்த மாதிரி நீங்கள் தப்பாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புரிஞ்சிக்காத ஒரு காதல் செய்கிற விஷயந்தான். அந்த புரிஞ்சிக்காத காதல் செய்யும்போது தான் காதலை நல்லா புரிஞ்சவங்க அதை பற்றி சொல்லும்போது அது உங்களுக்கு பொருந்தி போகுது. இந்த மாதிரி தோற்றவர்கள் வழியில் இருக்கிறவங்க தேடி தேடி பார்க்குறோம், மோட்டிவேஷன் எங்கே இருக்கும், லவ் பிரேக்கப்பில் மீண்டு வர்றதுக்கான விஷயங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னுலாம். இது காதலிச்சு தோற்றவங்களுக்கு தேவை இருக்குது, ஆனால் காதலிக்காதவங்களுக்கு இது தேவையே இல்லை. உங்களை மாதிரி இருக்கிற ஒரு சக மனுஷனுக்கு இது தேவையில்லை, அவனை மாதிரி இருக்கிற சக மனுஷனான உங்களுக்கு இது தேவைப்படுது. அப்போது யார் இதில் சரியாக இருக்காங்க, யார் இதில் தப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சிக்கணும். அப்போ காதலிக்காதவங்களுக்கு உணர்ச்சிகள் இல்லையா? அவங்களுக்கு அன்பே கிடையாதா? அவங்களுக்கெல்லாம் காதலே வராதா? அப்போ காதலிக்கிற எனக்கு தான் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கா? அப்போ காதலிக்கிற எனக்கு தான் அன்பு அதிகமாக இருக்குதா, பொங்கி வழியுதா, அதனால் நான் காதலிச்சிட்டேன்னா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள கேட்டு பாருங்களேன். உங்கள் மனசை எவ்வளோ பலகீனமாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். காதல் அற்புதமான விஷயம், ரசனையோடு பண்ணுற விஷயம், அப்படியே உருகணும் காதலில். அது ரெண்டு பேரும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒருத்தவங்க பொய்யாக இருந்துக்கிட்டு ஒருத்தவங்க உருகி எந்த பயனும் இல்லை. நீங்கள் எவ்வளவு தப்பாக இருக்கீங்க, எவ்வளவு வீக்காக இருக்கீங்க, அடுத்தவங்க பேச்சுக்கும் அடுத்தவங்களுடைய அழுகைக்கும் அடுத்தவங்களுடைய புகழுதலுக்கும் எப்படி மயங்கி போகிறீங்க, அப்படித்தானே உங்களை அந்த காதல் வலைக்குள்ள அவங்க விழ வச்சாங்க? பேசின பேச்சு, புகழ்ந்த வார்த்தைகள், இப்படி தானே உங்களை அதை விழ வச்சுது? ஸோ அப்போ அதுக்கெல்லாம் மயங்கிட்டீங்க தானே? அதுதானே இந்த தப்புக்கு காரணமாக இருக்குது, அதுதானே உங்களை இழப்பதற்கு காரணமாக இருந்தது, அதுதானே இன்னைக்கு உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் தப்பா, காதலே செய்யாத ஒருத்தவங்க தப்பா, அல்லது இது உங்கள் தப்பா, உங்களை காதல் செய்தவங்களுக்கு தப்பா? ஐஸோட நிலைமை என்ன? வெயிலில் வச்சா உருகும், அவ்வளவுதான். அவங்க வெயிலாக வந்தாங்க, நீங்கள் ஐஸாக இருந்தீங்க, உருகிட்டீங்க. ஆனால் அதுவே உருகாத ஒரு பொருளை கொண்டு போய் வெயிலில் வச்சா உருகுமா? நீங்கள் ஏன் அப்படி இருந்திருக்க கூடாது? ஸோ இதை யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால் நம்ம எப்போ தப்பாக மாறுறோம்? ரொம்ப சரியாக இருந்தோம்ல, ரொம்ப தெளிவாக இருந்தோம், ரொம்ப அறிவாக யோசிப்போம், ரொம்ப திறமையாக இருந்தோம், நல்லா படித்தோம், நல்லா பெரிய பெரிய மார்க் வாங்கினோம், பெரிய பேர் எடுத்தோம், நல்ல பேர் குடும்பத்து மத்தியில் நமக்கு. ஆனால் இன்றைக்கி சொல்லிக்க முடியாமல் புழுங்குறோம், நாலு சுகத்துக்குள்ளே கடந்து முடங்கி கிடக்கும். காரணம் காதல், பிரேக்கப், யாரோ ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க, சம்மந்தம் இல்லாத ஒருத்தவங்க வந்து ஏமாற்றிட்டாங்க. என் ஃப்ரெண்டு ஏமாற்றிருந்தா கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. யாரோ ஒருத்தவங்க, அப்போ யாரோட தவறு? அப்போ எந்த இடத்துல நம்ம தப்பாக இருந்திருக்கோம்? இவ்வளவு தெளிவாக இருந்த நமக்கு எப்படி இந்த தவறு நடந்தது? இவ்வளவு அறிவாக இருந்த நமக்கு எங்கே இது நுழைஞ்சிது நமக்குள்ள? அதுதான் அந்த பலகீனம். உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டுட்டோமா, இல்லை உடம்போட சுகத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோமா? அவன் கொடுத்த அந்த முத்தமும், அவன் கட்டி அணைச்ச அந்த அணைப்போட சுகமும் சூடும் நமக்கு தேவைப்பட்டுச்சா? அதனால் மயங்கிட்டோமா? இதுக்கெல்லாம் தான் சேர்த்து கல்யாணம்னு ஒன்று வரப்போதே, அங்கே அனுபவிச்சுட்டு போக வேண்டிதானே? எந்த இடத்துல நம்ம தப்பாகிறோம், எந்த இடத்துல நம்ம நம்மளை இழக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இங்கே எல்லாமே பயன்படுத்த தான் வருவாங்க. ஒருத்தவங்களுக்கு தேவைன்னா தான் வருவாங்க, ஒருத்தவங்களுடைய சுயநலத்துக்காகத்தான் வருவாங்க நம்மக்கிட்ட. நம்மளை பற்றி அக்கறை எடுத்து, நம்மளை பற்றி கவலைப்பட்டு யாரும் இங்கே நமக்காக வரவங்களே இல்லை. அதுவும் இப்போது காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே என்னன்னு கேட்குறாங்க. ஜாலியாக பழகிறத தான் காதல்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல கவனமாக இருங்க.
தவறு உங்கள் மேலே தான் அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லா மனுஷங்களுமே தவறு செய்கிறவர்கள் தான், யாருமே தவறு செய்யாதவர்களே இல்லை. அந்த மாதிரி ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு தான் நினச்சி அந்த தவறு இனியும் நடந்து விடாமல் இந்த தவறை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. இது ஒரு பாடம். இதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக வருவீங்க, சூப்பராக வர முடியும், என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் அதையெல்லாம் செய்ய மாட்டீங்க, தி பெஸ்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக உங்களால் வர முடியும் அப்படிங்கிறது உறுதி. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.